ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸில் தடவுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எந்த பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஃபேஸில் தடவுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது மஞ்சத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த மஞ்சத்தூளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸில் தடவுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், கருமை நிறத்தை நீக்கி கொடுக்குறக்கு ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபேஷியல் க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்ம ஃபேஸில் வந்து மஞ்சள் வந்து நம்ம தடவலாம். இப்போ குளிக்கும் போதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி தான் நம்ம இப்போ முந்திலாம் அந்த குளிச்சுட்டு வருவாங்க. இப்போ என்னடானா இப்போ மாறிட்டு காலத்தில் மஞ்சள் தேய்க்கலாம் நேரம் இல்லாத, மஞ்சள் தேய்ச்சா என் முகம் மஞ்சள் மஞ்சள்னு இருக்குது, அதனால் நான் தேய்க்க மாட்டேன்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைங்கள்லேருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், மஞ்சள் தேய்க்க மாட்டேன் மஞ்சள் தேய். அந்த மஞ்சள் வந்து நம்ம தேய்க்கிறனால நம்ம முகத்தோட அழகு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கும் அந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஒரு பயனுள்ள பொருள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் குளிக்கும் போதில் அந்த மஞ்சத்தூள் தேய்ச்சி குளிச்சுட்டு வரனாலும் உங்கள் ஸ்கின்னோட அந்த கலரை வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மணிக்கு இப்போ நம்ம பண்ணக்கூடிய ரெமெடிலையும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அந்த மணிக்கு நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு க்ளீனான பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன லெமன் வந்து நம்ம எடுத்துருக்கோம். லெமன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் தடவுறப்ப நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், கருமை நிறம் இது எல்லாத்தையுமே நீக்கி ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னா இந்த லெமன் வந்து நம்ம சொல்லலாம். ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஹாஃப் லெமனை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை நீங்கள் உள்ளே புழிஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய லெமன்னா ஹாஃப் லெமன் வந்து கரெக்டாக இருக்கும். இது சின்ன லெமன் தோல் அப்படிங்கிறனால, சின்ன லெமன் இருந்ததுனால நான் ஒரு முழு லெமனையுமே அப்படியே புழிஞ்சுக்கிறேன். இப்போ லெமன் அப்படியே வந்து புழிஞ்சாச்சு. புழிஞ்சிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா லெமனையும் நம்ம எடுத்து வச்சுருந்தா மஞ்சத்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு இந்த தக்காளி வந்து நம்ம சொல்லலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான க்ரீமும் தடவாமல் நம்ம டெய்லியோ இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு ஒருக்க, இல்லை அதுக்கும் டைம் இல்லைன்னா வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை வச்சு உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் தக்காளி எடுத்து அதோட ஜூஸையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க.
பார்த்திங்கன்னா தக்காளியோட ஜூஸ் வந்து நல்லா நம்ம இது பண்ணிக்கிட்டோம். இப்போ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். இதில் தண்ணி வேறு எதுவுமே செய்யக்கூடாது. லெமன் வந்து நான் சின்ன லெமன்னால தான் ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணேன். நீங்கள் இல்லாட்டி ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஆட் பண்ணால் போதும். அடுத்து தக்காளியோட ஜூஸ் சேர்த்துருக்கோம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மணிக்கு நல்லா கட்டியான பதத்தில் உங்கள் ஃபேஸில் தடவுறக்கான அந்த ரெண்டையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது கிளிசரின் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கிளிசரினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கூட சேர்த்து நம்ம வந்து ஃபேஸில் தடவுறப்ப நமக்கு ஸ்கின்னை வந்து எப்பயுமே நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிளிசரின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 4 சொட்டுக்கு கிளிசரினையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணால் போதும். சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கரெக்டாக ஒரு 4 சொட்டுக்கு தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை என்னோடய ஹேண்டில் நான் தடவை ஆட்டிருக்கேன். இங்கே உங்கள் ஃபேஸில் வந்து தடவிக்கோங்க. இப்போ இதை வச்சு நல்ல ஒரு மசாஜ் உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் நல்லா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த சீட்ஸ்லாம் இருந்தால் முதலே ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை இந்த மணிக்கு நம்ம ஃபேஸில் தடவுறப்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இந்த மணிக்கு எடுத்து நல்ல ஒரு மசாஜ் உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் படுற மணிக்கு நல்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு இதை வச்சு ஒரு பேக் பார்த்திங்கன்னா நல்லா நானும் ஒரு பேக் பதத்துக்கு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஊற விடுறீங்களோ உங்கள் ஃபேஸுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹேண்டில் தடவிக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்துட்டு என்னோடய ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வந்து ரிசல்ட் காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் என்னோடய ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு இங்கே பாருங்களேன், இந்த ஹேண்டுக்கும் இந்த ஹேண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபேஸில் தடவுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மணிக்கு நீங்கள் அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப இன்னும் உங்கள் ஃபேஸில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. வீக்லி 2 டைம்ஸ்னு சொல்லி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் 2 தடவை இதை உங்கள் ஃபேஸில் தடவுறப்பே உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.